தேசு தரும் உரம் செய்யும் பெரியோரால் பேசு கருவேலம் பிசின் என்கிறது அகத்தியர் குணவாகடம். பிசினை தண்ணீரில் போட்டு தூசு நீக்கி கழுவி வெயிலில் காய வைக்க வேண்டும். ஆளும் வேலும் பல்லுக்குருதி என்கிற பழமொழியில் பல்லிருக பயன்படும் கருவேல மரத்தில் வடியும் பிசின்தான் இது. இதை மிட்டாயாக செய்து குழந்தைகளுக்கு கொடுக்க நமக்கு தேவை கொஞ்சம் எள், சுத்தி செய்த பிசின், சிறிதளவு பசு நெய், நாட்டு சர்க்கரை மட்டும்தான். எள்ளை நீரில் கழுவி கல் நீக்கி வடிய வைத்து சட்டியில் வெடிக்கும் வரை வறுத்து எடுக்க வேண்டும். சிறிது நெய் விட்டு கருவேலம் பிசினை பொறித்து எடுக்க வேண்டும். பொறிந்த பிசினை எளிதில் பொடியாக்க முடியும். வெல்லத்தை உருண்டை பாகுபதம் வரும் வரை காய்ச்ச வேண்டும். பாகை உருட்டி வீசினால் டங் எனும் சத்தம் வரும் பதத்தில் பிசின் பொடியையும் எள்ளையும் சேர்த்து அடுப்பிலிருந்து இறக்க வேண்டும். சிறிது சூடு ஆறியவுடனே மிட்டாயாக உருட்டி குழந்தைகளுக்கு தரலாம். கருவேலம் பிசின் அதிக நார்ச்சத்துள்ள சிறந்த ப்ரீபயாட்டிக் உணவு. அதாவது பெருங்குடலிலிருந்து குழந்தையின் வளர்ச்சியில் மிகச்சிறந்த பங்காற்றும் பைஃபிடோ பாக்டீரியா, லாக்டோ பாக்டீரியா எண்ணிக்கையை குறிப்பிடும் அளவு உயர்த்துவதை சூடான் நாட்டு மருத்துவ பல்கலைக்கழக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன.